என்னால் எப்ப நினைத்தாலும் அதை உடனே செய்ய முடியும் அபரிமித மனம் விளக்கம் தேவை நன்றி அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எதை சார்ந்தது ரொம்ப முக்கியமாக ஆழமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உங்களால என்ன முடியும் அப்படிங்கிறத பொறுத்தது மட்டும்தான் இன்னைக்கு நீங்க வந்து மாதம் ஒரு பதினைஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதற்குரிய செயல் மட்டும் தான் செய்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களால் அது மட்டும் தான் முடியுதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் எனக்கு இது தான் வாய்ப்பு இருக்குது என்னை சுற்றி இது நான் இருக்குது அதனால் நான் இதைத்தான் உருவாக்குறேங்கிறது நம்மளோட லிமிடேஷன்ஸ் ஆனால் உண்மையிலேயே நம்மளால் என்ன முடியுங்கிறத நம்ம உயர்த்திக்கும் போது நிச்சயமாக செல்வ செழிப்பும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கலாம் ஒரு ட்ரெஸ் purchasing எடுத்துக்கலாம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் ஒரு பர்ச்சேஸ்க்கு போவீங்க ட்ரெஸ்ஸிங்க்கு அப்படின்னா உங்களால் மாத மாதம் எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுங்கிற அந்த லிமிட்டேஷனை உடைக்கும் போது என்னால் மாதம் மாதம் செய்ய முடியுங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் விதைக்கும் போது நீங்கள் செல்வ செழிப்புக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல 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 தான் உங்களுடைய எல்லா லிமிடேஷன்ஸும் உடைஞ்சு செல்வ செழிப்புக்கான பாதை உருவாகுது அபரிமித மனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் செஞ்சுக்க முடியும் என்ன வேணுமோ அதை நான் பண்ணிக்க முடியும் அப்போ எப்படி இருப்பீங்க அது ஒரு வேற லெவல் மைண்ட் செட் இப்போ பணம் இருக்கிறதுனால அது வருமானா கண்டிப்பா இல்லை பணம் மட்டும் செல்வ செழிப்பு கிடையாது நாம் நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய நினைச்சதெல்லாம் வாங்க முடிகிற அதுக்கு தேவையான அத சுத்தி நிகழ்கிற சூழ்நிலைகள்னு எல்லாமே சார்ந்தது ஸோ அப்ப இது என்னால முடியும் அப்படின்னு நீங்க டெஃபினட்டா நம்பும் போது முடியும்னு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது மொத்த விஷயமும் உங்களுக்காக நடக்க ஆரம்பிக்கும் அதுதான் அபரிமிதம் என இப்ப உங்களுக்கு அது கிளியராயிருக்கும் நம்புறேன் நன்றி